ஐபிஎல் போட்டி தொடரில் ஓமலூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் இடம் பிடித்த சம்பவம் அவரது கிராமத்தினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே சின்னப்பன்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த தங்கராஜ் சாந்தா தம்பதியினரின் மூத்த மகன்தான் கிரிக்கெட் வீரர் நடராஜ். இவரது தந்தை தங்கராஜ் கூலி வேலை செய்யும் நிலையில் தாயார் சாந்தா மாலை நேரங்களில் இறைச்சி விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். நடராஜனுக்கு 3 சகோதரிகளும் 1 சகோதரனும் உள்ளனர். சிறந்த ஆல்ரவுண்டராக திகழும் நடராஜன் தற்போது சேலம் ஏவிஎஸ் கல்லூரியில் MBA 3 ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் IPL அணி தேர்வில் நடராஜன் தங்கராஜ் பஞ்சாப் அணிக்காக 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து நடராஜ் படித்த அரசு பள்ளியில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த ஸ்கூல்லயே நல்லா விளாண்டு, அது மட்டும் இல்லாமல் சேலம் கிளப்ல எல்லாம் நல்லா விளாண்டு திண்டுக்கல் டிராகன்ஸ் டீம்ல ஜெயிச்சு அதில் நல்லா பவுலிங் போட்டு இப்போ IPL செலக்ட் ஆகி 3 கோடி ஏலம் போயிருக்கிறாரு. எல்லா வீரர்களோட இவரும் நல்லா பந்து போடுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப்ல செலக்ட் ஆகியிருக்கிறாரு. எல்லா வீரரும் முறியடிப்பார். இந்தியாவில் செலக்ட் ஆகி வேர்ல்டு கப்லயும் இவர் ஜெயிப்பாருன்னு நாங்கள் சொல்லுகிறோம். நடராஜன் தனது 20 வயது வரை டென்னிஸ் பந்தில்தான் கிரிக்கெட் விளையாடினார். சொந்த ஊரிலேயே இருந்தால் கிரிக்கெட்டில் சாதிக்க முடியாது என்பதால் சென்னை வந்த அவருக்கு சர்வதேச கிரிக்கெட்டில் பயன்படுத்தப்படும் கார்க் பந்து வீசும் வாய்ப்பு கிடைத்தது. சென்னையில் டிவிஷன் அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் விளையாடி திறமையை வளர்த்துக் கொண்ட அவரது வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி. கடந்த ஆண்டு TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தமிழகத்தில் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்காக களமிறங்கினார். அதுதான் நடராஜனை வெகுவாக அடையாளம் காட்டியது. தூத்துக்குடி பேட்ரியாஸ் அணிக்கு எதிரான சூப்பர் ஓவரில் 6 பந்துகளை துல்லியமாக யாக்கராக போட்டு கலங்கடித்தார். இறுதி ஆட்டத்தில் நேர்த்தியாக பந்து வீசும் பாங்கு IPL அணி நிர்வாகிகளை கவர்ந்தது. TNPL கிரிக்கெட் போட்டியில் 7 ஆட்டங்களில் 10 விக்கெட்களை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. 4ம் டிவிஷன் போட்டியில் ஆடியபோது தனது திறமையை கண்டுபிடித்து ஊக்குவித்தவர் பயிற்சியாளர் ஜெயபிரகாஷ். ஸோ நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இதை போக்குவரத்து திங்ஸ் வாங்குறது. ஸோ எண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே நீங்களே பார்த்துருப்பீங்க, கிராமத்தில் அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சது நான் 2 இயர்ஸாக வந்து ஷூ எதுவுமே இல்லாமல் ரன்னிங் வந்து வெறுங்காலில் தான் ஓடினேன். ஸோ எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோடய ஹார்ட் ஒர்க்கு, அதில் எங்கள் அண்ணனோட ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஊக்குவித்த அந்த இது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் இந்த அளவுக்கு இப்போ நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் விளையாட வேண்டும் என்ற தனது கனவு நனவாகிவிட்டது. அடுத்ததாக IPL போட்டியில் மிகப்பெரிய வீரர்களை சந்திக்கவும் அவர்களிடமிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் மிகுந்த ஆவலோடு காத்திருப்பதாக கூறினார் நடராஜன். அந்த IPLங்கிறப்ப ஃபாரினர்ஸ் எல்லாம் அதர் கண்ட்ரிஸ்லாம் ஆடுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது ஒரு நான் பயங்கர சேலஞ்சாக நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நிறையா பயங்கரமான பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு பால் பண்ணுறது நிறைய ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அது அவங்ககிட்டருந்து எப்படி என்ன பண்ணுறாங்க, என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, என்னோடய பால் எப்படி ஆடுறாங்க, ஸோ என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு நிறையா கற்றுப்பேன். ஸோ அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்பெக்டாக இருக்கேன், அதுக்காக வெயிட் பண்ணுறேன். கிரிக்கெட் விளையாட்டில் மட்டுமே ஆர்வமாக இருந்து விளையாடி இன்று பஞ்சாப் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டு இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளதாகவும், தங்களின் மகன் மேலும் சிறப்பாக விளையாடி இந்திய அணியில் இடம் பிடித்து இந்திய நாட்டிற்காக விளையாடுவார் என்று ஆனந்த கண்ணீருடன் பெற்றோர்கள் தெரிவித்தனர். இல்லைங்க, நாங்கள் பணத்தை பற்றி எதிர்பார்க்கலைங்க. ஆனால் IPL உள்ள ஏதோ ஒரு டீமுக்கு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுங்க. அந்த நம்பிக்கை தான் இப்போ இந்தளவுக்கு வந்தது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலே நல்லா விளையாடி, இதில் நல்லா விளையாடி இது பண்ணி இன்னும் மேலே நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். இப்பயுமே இவங்க பேட்டாடு இது எங்களாலும் சுற்றிட்டு கூட இருப்பான். நாங்கள் கூட திட்டு இவங்க அப்பா கூட விளையாட போகிறோன்னு வந்து போயிடுவோம். இப்படிலாம் சுற்றிட்டுக்கிறானா அப்படின்னு நாங்கள் தான் நினச்சோம். அவன் இப்படி வரமாட்டான், இன்றைக்கி அவன் தான் எங்களுக்கெல்லாம் ஆதரவு பண்ணுறான். பெருமையாக இருக்குது எங்களுக்கு. நல்லா இவ்வளோ இதில் செலவு பண்ணி எங்கள் ஊர் மக்களுக்கும் எல்லாம் பெருமை தேடி கொடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி நாடு முறவும் நல்லா கொடுத்துக்கிறான். இன்னும் மேலே மீண்டும் விளையாடுவான், IPL சேருவான், நல்லா விளையாட்டு பொறுமை கொண்டாடுவான்.
சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் விளையாடாத நிலையில் ஓமலூரை சேர்ந்த இளைஞர் ஐபிஎல் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டிருப்பது அவருடைய திறமையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. சென்ற ஆண்டு சேலம் மாவட்டம் பெரிய வடுகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வென்று சாதனை புரிந்தார். தற்போது ஐபிஎல் போட்டியில் 3 கோடி ரூபாய்க்கு நடராஜனை ஏலம் எடுத்திருப்பது கிராமப்புற இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டின் மீதான ஆர்வத்தை அதிகரித்துள்ளது. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.